பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார். இன்றைய சாயப்பாவின் அமுத மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் முதல் பாதி சொல்ல முடியாத கஷ்டங்களால் முடிந்தது. இன்று முதல் நீ வாழப்போவது உன் வாழ்வின் இரண்டாவது பாதி. இந்த அத்தியாயத்தில் நீ சந்தோஷம் என்ற ஒன்றை மட்டும் அனுபவிப்பாய். கஷ்டம் என்ற ஒன்று உன்னை நோக்கி வந்தாலும் இந்த சாயப்பாவின் அருளால் அதை எட்டி உதைத்து வீர நடை போடுவாய். உன்னை பார்க்கும் அனைவரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையே மாறி இருக்கும். இத்தனை நாளாக கஷ்டம் கஷ்டம் என்று புலம்பிக் கொண்டு கொஞ்சம் கூட தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த நீயா, இப்படி வருவது வரட்டும், இனி நான் வாழப்போவது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்று தன்னம்பிக்கை மிகுந்து மனதில் தெளிவும் பேசும் வார்த்தைகளில் உறுதியும் கொண்டு இருக்கிறாய் என்று ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். அதனால் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது, இனி நடப்பது நல்லதாகவே நடக்கும் என்ற மனநிலையை வளர்த்துக்கொள். இனி எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பாதே. அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. அது உன்னை தாழ்வு மனப்பான்மையில் கொண்டு போய்விடும். உன் மௌனத்தின் அர்த்தத்தை உணராதவர்கள் உன் வார்த்தையின் அர்த்தத்தையும் உணர மாட்டார்கள். அதனால் எதற்கும் கவலைப்படாதே. சுயநலம் மிகுந்த உலகம் இது. அதனால் உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு. அவர்கள் என்ன காரணத்திற்காக அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது கவலைப்படுகிறாய். இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை, வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டிய குழந்தை. நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட? உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அவர்களே பொறாமைப்படும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை போன்ற ஒரு நட்பை, ஒரு உறவை இழந்து விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்பட வேண்டும். எனவே எச்சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. யார் உன்னுடன் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? உன் அப்பா நான் இருக்கிறேன். நீ சிரித்த முகமாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருப்பாய் தெரியுமா? அதை விடுத்து எப்போது பார்த்தாலும் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறாய், நன்றாகவே இல்லை. எப்போதும் சிரித்த முகமாக இரு என் குழந்தையே. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறிதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கும். அவர்களுக்கு சிறிதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். இது இயற்கையின் நியதி. அதனால் மற்றவர்கள் உன் பிரச்சனையை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுவதால் இந்த உலகம் மாறப்போகிறதா என்ன? உன் வாழ்வில் தைரியமாக
உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும், இனியும் வரும். அதையெல்லாம் காலால் எட்டி உதைத்து போய்கொண்டே இரு. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான முயற்சியும் வேண்டும். தேங்கி கிடக்கும் நீரை போல நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அங்கே பாசி பிடித்துவிடும். வெற்றி பெற வேண்டும் என்றும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சியை எடுப்பதில்தான் சோம்பேறித்தனமாக அமர்ந்திருக்கிறாய். எதை செய்ய நினைத்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி நீ இன்றைய பொழுதை இழந்து கொண்டிருப்பதால் தான் பல தோல்விகள் உன்னை விட்டு போவதற்கு அடம் பிடிக்கிறது. எதுவும் செய்ய முடியாதவர்கள் என்று யாருமே கிடையாது. நீதான் அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் யோசித்துக் கொண்டே இருக்கிறாய். உன்னை போல இருக்கும் இன்னொருவர் நீ யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கே சாதித்து விடுகிறார். அவர்களும் உன்னை போல மனிதர்கள் தானே. அவர்களால் செய்ய முடிவது ஏன் நம்மால் செய்ய முடிவதில்லை? இதை ஒரு கணம் யோசித்து பார். தேவையில்லாமல் உன்னுடைய பொன்னான நேரத்தை தூங்கி கழிப்பதிலும் சோம்பேறித்தனமாக இருக்கும் போது சில தேவையற்ற பொழுதுபோக்கிலும் உன்னுடைய நேரத்தை செலவழித்து விட்டு தேவையான விஷயத்தை எனக்கு தெரியாது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறாய். அதை மாற்றிக்கொள்வதற்கு தான் உன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். அதனால் எதற்கும் பயப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பி. தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நான் சேர வைப்பேன். எல்லா தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.